ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஸ்டைல். வாங்க, நாளைக்கு வந்து ஆடி இரண்டாவது வெள்ளி. நான் வந்து பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணி அதோட சீப் பொட்டுலாம் வச்சு வச்சுட்டேன். அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சா பாருங்கள், சென்னிங்களாம் எப்படி செய்வீங்க. நான் இப்படி தான் செய்கிறேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாம் ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணலைங்களா? பண்டிகைனால நம்ம என்ன செய்கிறோமோ அதை ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வாங்க, நான் வந்து எல்லா பாத்திரமும் பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்கள் வீட்டு பிள்ளையார் தான். பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருப்பாரா, ரொம்ப எனக்கு பிடிக்கும் இவரை. கூடவே குட்டி பிள்ளையார், துணை பிள்ளையார் வைக்கணும், ஒத்த பிள்ளையார் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதான் துணை பிள்ளையார் கூடவே வச்சுருக்கேன். அது திரும்ப நம்ம கோபுரத்தாண்டப்போ வாங்கினது. அது இன்னொரு பெரிய பிள்ளையார் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து கோவிலில் செலவு வைக்கிறதுக்காக நாங்கள் இப்போ சாமி எல்லாம் ஷேர் பண்ணி வாங்க போனோம். அப்போ கூடவே இந்த பிள்ளையார் வீட்டுக்காக சேர்த்து வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில். அந்த பிள்ளையார் தான் அது. பாருங்கள், இந்த காப்பர் எல்லாம் தேய்ச்சாச்சு. ஆனால் அந்த சாமிக்கு நம்ம தண்ணி வைப்போம் இல்லைங்களா டெய்லியும், அந்த தண்ணி வைக்கிறது வந்துட்டு வெள்ளையாக இருக்குது, அது தேய்ச்சா போக மாட்டேங்குது. கண்டிப்பாக தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் தான் சொல்லுங்கள். அது உள்ளே மாத்திரம் எதுவும் போக மாட்டேங்குது. நான் பெரிய பெரிய விளக்கு, சின்ன சின்ன கொத்து விளக்குலாம் எடுத்து மேலே வச்சுட்டேன். என்ன ரொம்ப தேய்க்க முடியல வர வாரம், அதனால் என்ன தேவையோ அதனால் கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க, நம்ம எல்லாமே பூஜை ரூமில் பாருங்கள், ஃபோட்டோலாம் எடுத்து ஃபுல்லாக க்ளீனாக டிஷ்யூ பேப்பரை போட்டு ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சிட்டு பாருங்கள், எல்லாமே நல்லா க்ளீனாக தொடச்சிட்டேன். இப்போ ரெடி பண்ணியாச்சு இல்லை விளக்கு எல்லாமே. கீழே பூஜை ரூம்லேயும் கோலம் போட்டுட்டேன். நான் நீங்கள் எப்போ மஞ்சள் தள்ளி தான் போடுவோம், ஞாபகம் அப்படியே போட்டுட்டேன். சரி, நம்ம தேய்ச்சதெல்லாம் எடுத்து அழகாக எடுத்து வச்சிடலாம். மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, பூவெல்லாம் வச்சுட்டு. என்ன விழாக்கிழமை ஈவினிங்கு இதெல்லாம் பண்ணிட்டேன், ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. மறுநாள் காலையில் ஃப்ரைடே பார்க்கலாம். வாங்க, இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரொம்ப க்யூட்டாக சின்னதாக இருக்கும். ஜாஸ்தி பூஜை பொருள்லாம் அதிகமாக இருக்காது. திட்டமாக என்ன தேவையோ அது மட்டும் தான் வச்சுருக்கிறேன் நான். வாங்க, மறுநாள் காலையில் வந்துருச்சு. குட் மார்னிங். வெள்ளிக்கிழமை காலையில் வேண்டாம் வெள்ளி, சக்கத்தில் தான் சாமிக்கு நான் செஞ்சு வச்சுக்கிறேன் அம்மனுக்கு. ரெடி பண்ணிட்டேன். வாங்க, நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், எல்லாமே க்யூட்டாக வச்சாச்சு. நான் சாமி கும்பிட்டுட்டேன். கொஞ்சம் இருட்டாக இருக்குது போல வீடியோ. இது எங்கள் வீட்டில் குல தெய்வம் பச்சையம்மன். அதனால் அவங்களுக்கு தனியாக ஒரு விளக்கு வச்சு நான் தனியாக ஒன்று ஏற்றுவேன். அந்த பச்சை கலரில் இருக்க பாருங்க, அவங்க பச்சையம்மாள். எப்போவுமே அவங்களுக்கு தனியாக ஒரு விளக்கு வச்சுடுவேன். டெய்லி ஏற்றும்போது அவங்களுக்கு தனியாக ஒரு விளக்கு ஏற்றிடுவேன். இது மேல் ஸ்லாப்பு, கீழே வந்து எல்லா ஃபோட்டோஸ் இருக்கும். அன்னபூரணி அம்மா இருக்காங்க, ஓம் சக்தி அம்மா, லட்சுமி நாராயணன், சிவபெருமான் இருக்காங்க, நிறைய பெருமாள் இருக்காங்க. இருட்டாக இருக்கேன்னு தெரியல. இங்கே வந்து ஒரு குபேர விளக்கு, சிம்பிளாக இந்த ஷெல்ப்புக்கு ஏற்றதுக்காக ஒரு குபேர விளக்கு. கீழே வந்து சின்னதாக ஒரு குத்து விளக்கு வச்சுருக்கிறேன். வேப்பிலை, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சுருக்கிறேன். நீ வாடி வெள்ளி இல்லைங்களா, அதெல்லாம் வேப்பிலை வச்சு படைச்சா ரொம்ப நல்லது. கலசம் வைப்பாங்க, நான் வேப்பிலை தட்டில் வச்சு படைச்சிட்டேன். இந்த பக்கம் வத்தி இருக்குது, இந்த பக்கம் இந்த பக்கம் மஞ்சள் குங்குமம் விபதி இருக்குது தட்டில். சக்கரை தழுவு வச்சுட்டேன், பூஜை பண்ணியாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. நீங்களாம் எப்படி பண்ணீங்கன்னு காமிங்க, சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. கடவுள் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். எல்லா சப்ஸ்கிரைப்ஷனும் ரொம்ப நல்லா இருக்கணும். கொரோனா வந்து சீக்கிரமாக போகணும், அதை நான் கடவுளை நீங்கள் வேண்டிக்கிட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்குவாங்க, நல்லா எல்லோரும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அத்தனை பேருக்கு நான் வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கி எல்லா சேனலும் ரொம்ப ரீச் ஆகணும் அப்படின்னு. எப்பவுமே சாமி விசையில் மட்டும் சுயம் இல்லாமல் இருக்கக்கூடாது, எப்போவுமே நம்ம நல்லா இருக்கணும் வேண்டக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் வேண்டணும். நான் அப்படி தான் செய்வேன். நான் இப்போ பூஜைலாம் பண்ணிவிட்டு நான் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டு இதுதான் அது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.